மற்ற அமைச்சர்களோட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4.5 ஆண்டுகள் எடப்பாடியார் ஆட்சியில் வந்து கொள்ளையோ கொட்ட போச்சு தமிழ்நாடு, எல்லாருக்கும் தெரியும், சூறையாடினார்கள் தமிழகத்தில். ஆகவே இந்த அமைச்சர்கள் மீதான இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது முழுக்க முழுக்க சரியானது தான், அதில் எந்த பழிவான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏன் இந்த காலதாமதம்? விஜயபாஸ்கர் என்ன சொல்ல போனால், எங்களோட பிக் ஃபிஷ்ன்றது யார் எல்லாருக்கும் தெரியும், ஓபிஎஸ் சிபிஎஸ்லாம் அவங்க மேலே வந்து அவ்வளோ டென்டனாக வந்து ஆதாரம் இருக்குது. என்ன இப்போ ஜெயலலிதா சொன்னாங்களே, நான் மைசூர் மகாராஜா கொடுத்த நகை. ஆமாம், அந்த மாதிரி இந்த கேசஸ் மைசூர் மகாராஜாலையும் போய் கேட்க முடியாது, மைசூர் மகாராஜா அவரோட இன்றைய வாரிசுகள் கேட்க முடியாது. அப்போ தூக்கி உள்ளே வச்சது ஒரு அல்பத்திருப்தி. இன்னொன்று, இந்த பழைய மந்திரிங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு வந்து எந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு ப்ரெஷர். நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா இந்த வரலாறு திரும்பும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டது, காவல்துறை உயர் அதிகாரிகள் ஜெயலலிதா கொடுத்த அட்வைஸ், இந்த இதெல்லாம் வந்து அரஸ்ட்ன்றது தேவையில்லை, சார்ஜஸை போடுவோம், அங்கே போய் வழக்கில் போயிட்டு வழக்கில் போயிட்டு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? ஓபிஎஸ் சிபிஎஸ்சி நோக்கி போலன்னா வந்து இந்த அரசு மீதான சந்தேக கணைகள் வந்து அதிகமாக வரும். இந்த பிரச்சனை கலைஞருக்கு வந்தது, இந்த சமூக வலைதளங்களில் அவதூறாக எழுதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும், இரும்புக்கரம் கொண்டு அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான நீக்குப்போக்கும் நெளிவு சொல்லிகளுக்கும் இடமில்லை. எவராக இருந்தாலும் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்தின் முன் கடுமையாக. அதிமுக திமுக ரெண்டு பேர்கிட்டையுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சமூக நல்லிணக்கத்தை அவங்க பேணி பாதுகாத்திருக்காங்க. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுகவும் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்துதான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் அரசு வந்த பிறகு அந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக, சீர்குலைப்பதற்காக மதவாத சக்திகள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரைடு, அஇஅதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் நடத்தப்படும் ரைடு தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களோடு கலந்துரையாட இருக்கின்ற வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரில் தொடங்கினது, விஜயபாஸ்கர், வேலுமணி, வீரமணி என்று இப்பொழுது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வரைக்கும் இந்த ரைடு நீண்டு இருக்கிறது. வெறும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மட்டும் இதை பார்க்க முடியுமா, அல்லது உள்ளபடியே அதில் ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறதா, முகாந்திரம் இருக்கிறதா? நிச்சயமாக இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று நாம் சொல்ல முடியாது. இது இதில் ஆதாரங்கள் இருக்குது. டிவிஎஸ்சி வந்து ரைடு போகிறாங்கன்னா சோதனைகளுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஆதாரங்கள் இல்லாமல் போக மாட்டாங்க. அப்படிலாம் போனால் அது ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடும், டிபார்ட்மெண்ட்டோட நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாயிடும். ரெண்டாவது வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது வந்து ரெண்டு புகார் மனுக்களை ஆளுநரிடம் அளித்தது கடந்த டிசம்பர், இந்த ஜனவரி. அதில் வந்து டீட்டெயில்டாக ஒரு 13 அமைச்சர்கள் மீது வந்து விலாவாரியாக அவர்களுடைய துறை சார்ந்து அவர்கள் என்ன மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் அப்படின்ட்டு பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொன்று வந்து இவர் நம்ம நேற்றைக்கு சோதனைகள் நடத்தப்பட்ட சி விஜயபாஸ்கர் அவருடைய அந்த விவகாரம் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இப்போ செப்டம்பர் மாதம் 2018 3 தேதி என்று நினைக்கிறேன், டிவிஎஸ்சிக்கிட்டே வந்து பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒன்று டிவிஎஸ்சிக்கிட்ட 2018 கொடுத்தது, 2020 டிசம்பர்லேயும் 21 ஜனவரிலையும் கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன், 13 அமைச்சர்களில் சி விஜயபாஸ்கர் நடக்கும், தனிப்பட்ட முறையில் அவர் மேலே செப்டம்பர்லேயே 2018 கொடுத்தது. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வந்து இந்த சோதனைகள் நடக்குது. பிரைம் எஃப்எஸ்ஐ கேஸும் வாங்க, பூர்வாங்க ஆதாரம் ஒரு அடிப்படை ஆதாரங்கள் அடிப்படையில் இதில் தான் வந்து அதன் அடிவற்றி தான் வந்து இந்த சோதனைகள், டிவிஎஸ்சியோட சோதனைகள், லஞ்ச ஒழிப்பு காவல்துறையோட சோதனைகள் நடக்குது. ஆகவே இது அரசியல் பழிவாங்கிறதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரோட விவகாரத்தை அதை மட்டும் பார்த்தோம்னா, அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற அமைச்சர்களோட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4.5 எடப்பாடியார் ஆட்சியில் வந்து கொள்ளையோ கொண்ட போச்சு தமிழ்நாடு, எல்லாருக்கும் தெரியும், சூறையாடினார்கள் தமிழகத்தை. அப்போ இந்த அமைச்சர் சி விஜயபாஸ்கர், நேற்றைக்கு டிவிஎஸ்சி சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த அமைச்சர் மீது, அவர் பதவியில் இருக்கும்பொழுதே ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வருமான வரித்துறைக்கு புகார் அளிக்குது.
அதாவது ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் விஜயபாஸ்கர் வந்து 89 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஆதாரம் இருக்குது, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்கம் டேக்ஸுக்கு புகார் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு இது. மத்திய அரசோ இன்கம் டேக்ஸோ டைரெக்டாக ரெய்டு பண்ணலை, இல்லை எதிர்கட்சிகள் புகார் சொல்லலை, இல்லை எந்த ஊடகங்களோ இதை கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணல. கான்ஸ்டியூஷனல் பாடி இன்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்கம் டேக்ஸுக்கு புகார் கொடுத்து அதில் வந்து அவர் மந்திரியாக இருக்கும்போதே இன்கம் டேக்ஸ் சோதனை நடந்தது. அதாவது பதவியில் இருந்த சீஃப் செக்ரட்டரி மேலே உங்களுக்கு தெரியும், ராம்மோகன் ராவ் மேலே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 1.5 மாதங்கள் கழித்து ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த அந்த 2 மாத காலத்தில் அவர் பதவி விலகிறதுக்கு 20 நாள் முன்னால் சீஃப் செக்ரட்டரி வீட்லேயும் செக்ரட்டரியட்டில் அவர் ரூம்லேயுமே வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேயே ரெய்டு நடந்தது. அதே மாதிரி அமைச்சர் விஜயபாஸ்கரோட வீட்டில் ரெய்டு நடந்தது 89 கோடி. அதுக்கு பிறகு அந்த வழக்கு என்ன ஆச்சு இன்ன வரைக்கும் தெரியல. ஆகவே இந்த அமைச்சர்கள் மீதான இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது முழுக்க முழுக்க சரியானது தான், அதில் எந்த பழிவான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏன் இந்த காலதாமதம்? 6 மாத காலம் ஆகப்போகுது. இப்போ இந்த 7ஆம் தேதி நவம்பர் 7 வந்ததுன்னா 6 மாத காலம் ஆகுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து. சரி, முதல் 2 மாதம் நீங்கள் கொரோனா தடுப்பில் இருந்தீங்க, அப்போ போய் ரெய்டு பண்ணால் எல்லோரும் கேட்பாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, வந்தோடனே பழிவாங்க நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர் நாரி கிடக்குது, அவன் செத்து மடிக்கிறான், இவங்க வந்து இவங்க அரசியலில் பண்ணிகிட்ருக்காங்கன்னுவா. சரி, அதுக்கு பிறகு 4 மாதம் என்னாச்சு? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர்ன்ற ஒரு ஸ்மால் ஃபிஷ், அதை விட அதிகமாக வந்து ஓழி மூழ்கி முத்தெடுத்தவர்கள் வந்து இவங்க எல்லாரும், பெல் பிரதர்ஸு, விஜயபாஸ்கர், இன்னும் சொல்ல போனால் இவங்களோட பிக் ஃபிஷ்ன்றது யார் எல்லாருக்கும் தெரியும், ஓபிஎஸ் இபிஎஸ்லாம். அவங்க மேலே வந்து அவ்வளோ டன் டன்னாக வந்து ஆதாரங்கள் இருக்குது, பண்டில் பண்டிலாக எடுத்துகிட்டு போய் டிவிஎஸ்சியில் கொடுத்துட்டு வந்தாங்க போட்டி போட்டியாக. அப்போ இந்த காலதாமதம் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் மீதான இந்த டிவிஎஸ்சி சோதனைகள் காலதாமதத்துடன் காலந்தாழ்ந்து நடந்திருக்கிறது என்பது தான் பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ இதில் ஏன் வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் வெறும் ரைடோடு நீ பண்ணிடுறீங்க, கைது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அது எப்படி புரிந்து கொள்வது? அது ஆஸ் பர் ரூல்ஸ் இப்படி தான் பண்ண முடியுமா, அல்லது கைது வந்து வேறு ஏதேனும் காரணங்களுக்காக தவிர்க்கப்படுகிறவா? இல்லை, இப்போ கைதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. கைது நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ரொசீஜர் இப்போ வந்து என்ன டெவலப் ஆகிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலாகனே நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சொத்து குவிப்பு வழக்கில் மாநில காவல்துறை டிவிஎஸ்சி வந்து கைது செய்வது இல்லை, சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ப்ரொசீஜர், ஜெனரல் ப்ரொசீஜர் என்னவாக இருக்குன்னா, மத்திய புலனாய்வுத்துறையான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்து எந்த ஒரு மத்திய அரசு அதிகாரி அல்லது எம்பிஸ் முன்னாள் அமைச்சர்கள் மேலே, மத்திய அமைச்சர்கள் மேலே வந்து இந்த மாதிரி வந்து சொத்து குவிப்பு வழக்கு வருது அப்படின்னா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு வருதுன்னா, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ரெய்ட்ஸ்க்கு போன பிறகு இந்த சோதனைகளுக்கு பிறகு சிபிஐ வந்து சம்மந்தப்பட்டவர்களை சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்து விடுகிறது. அது சிபிஐயோட மோடஸ் ஆப்பரண்டாயிடுவாங்க, அவங்களுடைய ப்ரொசீஜர் இது. மாநில காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சியில் வந்து அவர்கள் சாதாரணமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால், 2001 பிறகு ஜெயலலிதா பதவிக்கு 2 தடவை ஜெயிச்ச அந்த அம்மா வந்த பிறகு டிவிஎஸ்சியோட போடக்கூடிய வழக்குகளில் வந்து கைது செய்வது இல்லை, அந்த முறையை வந்து அவங்க கடைப்பிடிக்கிறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா வந்து 96 டிசம்பர் 7 கைது செய்யப்பட்ட போது முதல்ல கைது செய்யப்பட்டது வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள், 12,000 ஊராட்சிகளுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வாங்கின வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் இருக்கும்போதே வந்து சொத்து குவிப்பு வழக்கு ஒரு மீது போதப்பட்டு அவர் அதுலேயும் கைதாகி, ஆனால் அதிலே சிறையில் இருந்தே அவங்க பெயிலும் வாங்கிட்டாங்க அந்த அம்மா. அதே மாதிரி வந்து பொன்னுசாமின்னு ஒரு அமைச்சர், அவர் வந்து என்ன சொல்ல போனால் அப்போ கல்வி அமைச்சராக இருந்தார், முன்னாள் துணை சபாநாயகராக இருந்தவர். அந்த கேஸ் வித்தியாசமான கேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 96-2001 கலைஞர் கவர்மெண்ட்டில் சொத்து குவிப்பு வழக்கு போட்டு அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே கீழ்கோர்ட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த தண்டனை உறுதியாகி 3 வருஷம் சிறைக்கு போய் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்து அந்த கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது நீங்கள் கேட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்கிற நடைமுறை என்பது 96-2001 காலகட்டத்தில் கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தது. ஆனால் 2001 ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு இவங்களும் வந்து 96-2001 இந்த பொன்முடி துரைமுருகன் போன்றவர்கள் மீது வழக்குகள் போடும்போது, சொத்து குவிப்பு வழக்குகள் போடும்போது கைது நடவடிக்கை அந்த அம்மா செய்யலை. டிவிஎஸ்சி வந்து கேஸை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, சோதனைகள் நடக்கும், அதன் பிறகு வந்து கேஸ் பல வருஷம் நடக்கும். ஆகவே இந்த கைதுன்றது வந்து அந்த ப்ராக்டிஸே வந்து என்ன ஆக்சுன்னு கேட்டிங்கன்னா, 2011 பிறகே, டு மை நாலேஜ், 2006 பிறகுன்னு நினைக்கிறேன், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 2001 பிறகே வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கில் மட்டும் கைது நடவடிக்கை என்பது வந்து டிவிஎஸ்சி வந்து அதை ஒரு ப்ராக்டிஸாக அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும். ஆனால் சிபிஐ கிட்ட இருக்க ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டால், நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது, திருவாளர் பொதுஜனத்துக்கிட்டையும் வந்து ஏன் சொத்து குவிப்பு வழக்கில் கைது பண்ணலன்றாங்க, அந்த ப்ரொசீஜரே தமிழ்நாட்டு காவல்துறையிடம் வந்து கடந்த 20 ஆண்டுகளாக இல்லை. ஒருவேளை சில ஜெயலலிதாவர்கள் 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டது, அவர் இவ்வளோ செயலை வச்சிருக்கிறாரு, இவ்வளோ செருப்பு வச்சிருக்கிறார் என்பதெல்லாம் காட்டியதனுடைய விளைவாக
மீண்டும் அவர் மீது ஒரு இரக்கம் ஏற்பட்டு வந்து 2001 அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்பது போன்ற ஒரு தாட் இருக்குதா? நீங்கள் வந்து அமைச்சர்கள் நீதிமன்றத்தின் மூலமாகவே தண்டிக்கப்படுத்தும், நாம் காவல்துறையின் மூலமாக கைது செய்தால் அதுவே அவர்களுக்கு ஒரு விதமான சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு விலை இதில் இதற்குள் இருக்கிறதா? இல்லை, அது காரணம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து டிபார்ட்மெண்ட்டோட முடிவு நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு லாண்ட் ஆர்டர்லேயோ அல்லது வந்து ஒரு வேறு இப்போ சிலை கடத்தல் பிரிவு அல்லது வந்து இது வந்து இப்போ இன்டெலிஜென்ஸில் இருக்காங்க இவர்களை விட வந்து உங்களுக்கு இந்த டிவிஎஸ்சியில் வேலை செய்கிறவங்களோட மைண்ட் செட்டுன்றது வந்து வித்தியாசமானதாக தான் இருக்கும். லாங் ரோப்பு தான் அவங்க கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இன்டெலிஜென்ஸில் வேலை செய்கிறவங்களும் டிவிஎஸ்சியில் வேலை செய்கிறவங்களும் ஒரு கேட்டகரியில் நம்ம வச்சிடலாம். இந்த பக்கத்தில் லாண்ட் ஆர்டரு, டிராஃபிக்கு, சிலை கடத்தல் பிரிவு இந்த மாதிரி பல இதில் இருக்கவங்களும் அவங்கள ஒரு பக்கம் பிரிச்சிடலாம். இந்த டிவிஎஸ்சியில் இருக்கவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஜாப். அது இப்போ ஒருத்தனை போய் ரைடு பண்ணுறாங்க, ஒருத்தரை ரைடு பண்ணிவிட்டு டாக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, சீசர் இருக்கும் சம்டைம்ஸு, சம்டைம்ஸ் வந்து வீட்டில் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த வழக்கோட தாரதமியம், இந்த வழக்கோட நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவணங்கள் தஸ்தாவேஜுகள் தான் இதனுடைய அடிப்படை. தே ஆர் பேசிக்கலி டாக்குமெண்ட்ரி இன் நேச்சர். அப்படி இருக்கும்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த அது இந்த வந்து வருமானத்துக்கு அதிகமாக தான் இவங்க சொத்து சேர்த்தாங்கன்றதை சார்ஜ் பண்ணும்போது இல்லை நான் வருமானத்துக்கு உட்பட்டு தான் சேர்த்தன்றதை சம்மந்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். ஒனஸ் வைஸ் ஆன் தி அக்யூஸ்ட். அப்படி ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போய் நீங்கள் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னால் டிவிஎஸ்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணி இருக்கும். எப்படின்னா இப்போ பேங்க்குக்கு லெட்டர் எழுதணும், பேங்க்லேருந்து வந்து அவன் இந்த 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 டிரான்சாக்ஷன் நடந்ததுன்றது, அப்புறம் வந்து ஒரு இப்போ ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அதோடய ஆக்சுவல் மதிப்பு என்ன, அப்புறம் வந்து ஒரு இப்போ இந்த 5 காலம் செக் பீரியடுன்னு இப்போ விஜயபாஸ்கர் எடுத்திங்கன்னா April 1, 2016 March 31, 2021 அந்த 5 தான் வச்சுருக்காங்க. ஜெயலலிதா பீரியடில் ஒரு மந்திரியாக இருந்த அந்த 2011-16 சேக்கில் அப்புறம் அவர் எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் கொடுத்தது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த அதில் வந்து அவர் 56 கோடி என்னமோ வந்து சம்பாதிச்சதில் கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடிக்கு வந்து ஒரு கணக்கு காமிச்சிட்டாரு, 27 லட்சம் கோடி கணக்கு காமிக்க முடியாதெல்லாம் ஒரு மேலேயும் ஒரு மனைவி மேலேயும் இன்று வழக்குகள் போடப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து கன்வின்சிங்காக பதில் சொல்லலாம், நமக்கு தெரியும். ஏன்னா நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். இப்போ போலீஸ் டிவிஎஸ்சி சொல்லிடுதுன்றதுனாலேயே அவர் குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர். இந்த டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். அதில் வந்து இப்போ அதில் வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து மற்ற காவல்துறையில் காவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மற்ற செக்ஷன்ஸில் மற்ற விங்கில் ஒர்க் பண்ணுறவங்களோட இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பொறுமையாக வேலை செய்யணும், கோர்ட்டில் வந்து கேஸ் நிற்கணும். சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முதல்ல இப்போ அது எல்லா விதமான அதை முஸ்தீபுகளும் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலும் ட்ரையலில் நிற்கிற லெவலுக்கு வந்து இந்த இது கேஸ் இருக்கா, வாட்டர் டைட் கேஸான்றதை அவங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொத்தோட மதிப்பு இவ்வளோ அப்படின்னும் போது அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த வருமானத்துக்கு அதிகமான போது ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்குன்னா அதுக்கு 10% 20% கூட சொத்து இருந்ததுன்னா அது அது கணக்கில் வர அது வந்து அலவுடுன்ற அளவுக்கு. அப்போ அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து 70%, 100%, 1000%னு போகும்போது தான் சிக்கலே வருது. அப்போ இதை வந்து ஒன்றொன்னா நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று கவனிங்களேன், இப்போ கே சி வீரமணி கேஸில் ஒன்று நடந்தது கடந்த இதுக்கு முன்னால் மந்திரி யாருன்னா வீரமணி. அந்த வீரமணி விஷயம் வரும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு 10 சொகுசு கார் வச்சுருந்தாங்க. அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டு ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு காரும் ரெண்டு கார் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சு நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரை கூட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகும்போது இதில் ஒன்று ஒன்றுத்துக்கும் என்ன, இப்போ ஜெயலலிதா சொன்னாங்கல்ல நான் மைசூர் மகாராஜா கொடுத்த நகைன்னாங்க. ஆமாம், அந்த மாதிரி இந்த கேசஸ் மைசூர் மகாராஜாலையும் போய் கேட்க முடியாது, மைசூர் மகாராஜா கேட்க முடியாது, அவரோட இன்றைய வாரிசுகள்கிட்ட கேட்க முடியாது. அப்போ இது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், டிவிஎஸ்சியில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒன்று அவங்க மற்ற காவல் அணிகளில் விங்கில் இருக்கிறவங்களுடைய வித்தியாசமான மனநிலை கொண்டவங்களாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அறிவு ரீதியாக வந்து செயல்படக்கூடியவங்களாகவும் ரொம்ப லாங் ஜேர்னிக்கு அது ஒரு லாங் ஜேர்னி அது அதில் வந்து பயணப்படுபவர்களாகவும் அவங்க வந்து இருப்பாங்க. சயின்டிஃபிக் மெத்தடை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேபுலர் காலம்லாம் போடுவாங்க, இவ்வளோ வந்தது இவ்வளோ போச்சு இவ்வளோ தூரம் எப்படி வந்தது அந்த விலைவாசின்னா அன்றைக்கி எவ்வளோ சந்தை மதிப்பு இன்றைக்கி எவ்வளோ, அதுவே வந்து ஒரு டெக்னிக்கல் ஜாப், எல்லாராலையும் முடியாது. அந்த டிவிஎஸ்சியில் ஒர்க் பண்ண அந்த பழைய இவ்வளவும் சேர்த்து தான் இருக்குதுங்கிறீங்க, இவ்வளவும் சேர்த்து தான் அது வந்து. இப்போ ஒரு டிவிஎஸ்சி ரெய்டுன்றது இப்போ வெளியில் மேலோட்டமாக ஏன் அரெஸ்ட் பண்ணலங்கிறத மட்டும் தான் கேள்வி இருக்கும். அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கைது செய்யாதது நல்லது தான். ஏன்னா 1000 குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம், ஒரு நிரபராதி உள்ள இருக்கு,
நீங்க இன்னொன்னு கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க, எவ்வளவு நாள் வைப்பீங்க? நீங்க வந்து 60 நாள்ல சார்ஜ் ஷீட் பண்ணலனா அவர் வெளியில வந்துருவாரு. நீங்க அவசர அவசரமா 60 நாள்ல சார்ஜ் ஷீட் அதுக்காக அவர் உள்ள வைக்கணும் பண்ணீங்கன்னா ட்ரையலில் கோட்டை விட்டுருவீங்க. சரி, 60 நாள் அப்போ நீங்கள் எங்களுக்கு லாங் ரோப் வேணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அவர் 60 நாளில் பெயிலில் வந்துடுவார். அப்போ தூக்கி உள்ளே வச்சது ஒரு அல்ப திருப்தி. ஓகே, இன்னொன்று இந்த பழைய மந்திரிங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறதுன்றது எந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு ப்ரெஷர். ஓகே, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா இந்த வரலாறு திரும்பும். கலைஞர் அரசு காட்டின பாடம் அதுதான். 1996 ஜெயலலிதா பண்ண தப்புகளுக்கு தவறுகளுக்காக வந்து பல மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணார் கலைஞர். ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணார். ஜெயலலிதாவை அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் அந்த அம்மா ஆன்டிசிபேட் பெயில் கேட்டு போட்டு போச்சு. சிவபாண்டர் ஜட்ஜி ஆன்டிசிபேட் பெயில் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவ்வளோ சார்ஜ் இருக்க ஒருத்தரை நீங்கள் அரெஸ்ட் ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை, கஸ்டோடியல் இன்டராகேஷன் எடுக்க வேண்டிய கேஸ்னு கேட்டார். ஏபி போகிறதுல இருக்க ரிஸ்க் அதான், ஏபி டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அரெஸ்ட் பண்ணி இந்த அம்மா போய் மாட்டிச்சு. டிசம்பர் 6 டிஸ்மிஸ் ஆகுது, 7ஆம் தேதி வேறு வழி இல்லை, அரெஸ்ட் பண்ணலன்னா கலைஞர் துட்டு வாங்கிட்டு வரணும்னு பேசுவாங்கன்னு அவர் அரெஸ்ட் பண்ணார். அந்த அம்மா 2001 வந்தோன்னா அந்த அம்மா தர தரன்னு போச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2006 பிறகு இந்த அரஸ்டே கிடையாது. இல்லை, ஓகே, இவங்களும் அவங்கள தொடரல, அவங்களும் இவங்களை தொடரல. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 2001 பிறகு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டது காவல்துறை உயர் அதிகாரிகள் ஜெயலலிதா கொடுத்த அட்வைஸு இந்த இதெல்லாம் வந்து அரஸ்ட்ன்றது தேவையில்லை, சார்ஜஸை போடுவோம். ஓகே, அங்கே போய் வழக்கில் போய் நின்று வழக்கில் போய் நின்று நீங்கள் சொல்லியிருந்த பொழுது சின்ன மீன்களை தான் இப்போ மாட்டிக்கின்றன, அல்லது சின்ன மீன்களுக்கு தான் தூண்டில் போடுகிறார்கள் குறிவிக்கிறார்கள், பெரிய மீன்களை இன்னும் இது பண்ணல அப்படின்னீங்க, அதுக்கு எதுவும் காரணம் இருக்கிறதா, அல்லது விரைவில் அவர்களும் சிக்குவார்களா, அவர்களுக்கும் ரைடு நீளுமா? இப்போ சி விஜயபாஸ்கரை நான் சின்ன மீன் சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய மீன் தான். நான் சொன்ன சின்ன மீன்ன்றது எம்ஆர் விஜயபாஸ்கர் நீங்கள் ஆரம்பிச்சதை சொன்னேன். சரி, சி விஜயபாஸ்கர் ஐ அக்ரி தட் அவர் வந்து பிக் ஃபிஷ் தான். ஓகே, நேற்று வேறொரு தொலைக்காட்சியில் பேசணும், இது எப்படி வந்து அவர் சின்ன மீன் சொல்கிறார், இவரும் பெரிய மீன் தான்ட்டு நம்முடைய நண்பர் தம்பி வழக்கறிஞர் சரவணன் வந்து சொன்னார். நான் ஒரு கருத்தை ஏற்றுக்கிறேன். நான் வந்து விஜயபாஸ்கர் வந்து பிக் ஃபிஷ் தான், நான் மீன் பண்ணது விஜயபாஸ்கர் சொல்லலை, நான் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னேன். அப்போ இவர் பெரிய மீன், அப்போ அவங்கெல்லாம் திமுங்கலன்னு வச்சுக்கலாமா? இல்லை, பெரிய மீன் தான். ஓகே, இல்லை அது எதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில், இல்லை நான் சொல்லுது சைஸ் பாய் ஊழலோட சைஸ் தான் இன்னொன்னு, நான் தனிப்பட்ட முறையில் நானும் சொல்ல பிக் ஃபிஷ் நம்ம சொல்லும்போது நான் பிக் ஃபிஷ்ன்றோட மீனிங்னா சி ஆங்கிலம் வந்து ஒரு அற்புதமான மொழி, அதோட மீனிங் வேற, தமிழில் அதோட மீனிங் ஓகே தப்பா போயிடுது, திமிங்கலன்னு சொன்னால் தப்பா போயிடுது, தப்பா போயிடும். அது என்னன்னா பெரிய தவறுகளை செய்து விட்டு சிறிய தவறுகளை ஏன் செஞ்சவங்கள நீங்க முதல்ல நோண்றீங்கன்னு. அப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் மேல எவ்வளவு சார்ஜஸ் வந்தது? இப்ப ஓபிஎஸ் மேல வந்து பண்டில் பண்டிலா கொண்டு போய் ஒருத்தர் டிவிஎஸ்சிலே டாக்குமெண்ட் கொடுத்துருந்தார். நம்ம வீக் ஆங்கில நாளிதழ்ல ஓபிஎஸ் பண்ணதை வந்து விழாவாரியா பிரிச்சு மேய்ஞ்சிருந்தாங்க, அவ்வளவு தூரம் யாருமே எழுதல. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிபிஐ விசாரணைக்கு ஓபிஎஸ் மேல ஆர்டர் கொடுத்தாங்க, அவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கினார். சரி, ஸ்டே வந்து சிபிஐ விசாரணைக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கு, டிவிஎஸ்சி விசாரணைக்கு ஸ்டே கொடுக்கல, உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, விசாரணைக்கு எந்த தடையுமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து இன்னமும் அங்கே 6 மாதம் ஆக போது ஏன் அங்கே போகல? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து 2016 தேர்தலில் வந்து அதிமுக வந்து 900 கோடிக்கு மேலே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததுன்னு வீக் ஆங்கில நாளிதழில் ஒரு டீட்டெயில்டு ஸ்டோரி வந்தது, பெரிய ஸ்டோரி வந்தது. அதை எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி வந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், அதாவது மத்திய வருமான வரித்துறை, மத்திய நேரடி வரி விதிப்பு வாரியத்துக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட. அதிமுக வந்து 900 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனில் அந்த அம்மா இருக்கும்போது. அந்த கேஸில் இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ மத்திய அரசு வந்து சி விஜயபாஸ்கர் விஷயத்தில் நம்ம சொன்ன 89 கோடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, 900 கோடிக்கு வந்து ஏடிஎம்கே செலவு பண்ணியிருக்குன்னு 2014 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய வருமான வரித்துறை சிபிடிடிக்கு லெட்டர் எழுதுது. இது எல்லாத்தையும் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் ஆக்ஷன் எடுத்தது, அவ்வளோத்தையும் வச்சு பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பதெல்லாம் ஜுஜுபி அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா டாக்குமெண்ட்ரி இன் நேச்சர். மத்திய அரசு சொன்னது நீங்கள் திமுக சொல்லுதுன்னா அரசியல் பழிவாங்க உணர்ச்சி நீங்கள் சொல்லிடலாம், அதில் ஓரளவு நியாயமும் கூட இருக்குது, நான் மறுக்கல, அந்த அளவு இறங்கி வந்து நான் பேசுகிறேன். வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் ஏங்க இன்கம் டேக்ஸ் வந்து சிபிடிடிக்கு லெட்டர் எழுதுறத கூட ஓகே சார், நீங்கள் வந்து மோடி கவர்மெண்ட்டு ஏடிஎம்கேவை போட்டு வாங்குறான் பின்னால்ந்து நீங்கள் வந்து சொல்லிடலாம் சார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. அவன் சொல்கிறான், இவர் 89 கோடி வருமானத்துக்கு இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காரு ஒரு பை எலெக்ஷனுங்கன்னு, அவர்கள் எழுதின கடிதத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் இன்றைய நிலைமை ஸ்டேட்டஸ் என்னன்னு யாருக்கும் தெரியல. அப்போ இவங்களை யார் காப்பாற்றுறா? ஓகே,
இப்போ இந்த அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இதை நோக்கி நீளுமா? இன்னொன்று மறந்துடாதீங்க செந்தில், அதாவது வந்து இப்போ இந்த 27 கோடிக்கு வந்து நேற்று எஃப்ஐஆர் வந்து ரொம்ப கிறிஸ்பி எஃப்ஐஆர் அது தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த 27 கோடிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் விஜயபாஸ்கரும் அவருடைய மனைவியும் வந்து ரெண்டு பேரும் கோர்ட்டில் சொல்லணும். இது வந்து நாங்கள் நான் எங்களோட நேர்மையாக சம்பாதிச்சதுன்னா உங்கள் கோர்ட்டில் சொல்லணும், அது உங்கள் கோர்ட்டில் பார்த்துப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்துடும், இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்துடும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்துடும். இப்போ அவன் என்ன பண்ண போகிறான்? கடந்த காலத்தில் வந்து அவங்க லட்சணம் என்ன, மத்திய அரசோட லட்சணம், உங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லெட்டருக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு ஆக்ஷன், 89 கோடி வீட்டில் எங்கள் சிட்டிங் மந்திரி மேலே ரெய்டு வருதுங்க, சிட்டிங் மினிஸ்டர் மேலே ரெய்டு வருதுங்க, சீஃப் செக்ரட்டரி ஒண்ணுமே அலுவலகத்தில், அவர் அலுவலகத்தில் வருதுங்க. இவர் அப்பவும் அதுக்கப்புறமும் வந்து மந்திரியாக இருந்தார், இன்னைக்கு இவங்க வீட்டில் ரெய்டு போகுதுன்னா இவர் வந்து பிக் ஃபிஷ் தான். ஓகே, ஆனால் வந்து இப்போ அடுத்து தொடர் நடவடிக்கைகள் என்ன, எவ்வளோ நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க? ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே பண்ணலை, வீரமணி வேலுமணி மேலே பண்ணலை, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 6 மந்த்ஸ் அது ஆகுன்றாங்க, அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆனால் எவ்வளோ விரைவாக பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் இது நல்லது. இதில் என்னென்னா, இவங்க திமுக வந்து நாங்கள் வந்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்போம்லாம் சொன்னாங்க, அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு வாக்குறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி எம்எல்ஏ எம்பிஸுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் உத்தரப்படி ஒரு சாதாரண அவதூறு வழக்கு நீங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரிங்க மேலே போட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போயிடும். அப்படி தான் ஸ்டாலின் மேலேயும் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் போட்டால் பல அவதூறு வழக்குகள் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போய் இப்போ தான் அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க. அந்த வாபஸ் வாங்கும்போது கூட அது கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கல. அதாவது மற்ற பத்திரிகையாளர்கள் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் மேலே எம்எல்ஏ எம்பி இல்லாதவங்க மேலே போட்ட அவதூறு வழக்குகளை வாபஸ் வாங்கும்போது செஷன்ஸ் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க, அது வாபஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஸ்டாலின் மேலே போட்ட அவதூறு வழக்குகளை வாபஸ் வாங்கும்போது ஸ்பெஷல் ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து சுப்ரீம் கோர்ட் அதுக்கு 2 நாள் 3 நாளில் தான் எம்எல்ஏ எம்பிஸ் மேலான கேசஸை வாபஸ் வாங்குறாங்கன்னா ஹைகோர்ட்டோட பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டாங்க. இது இத்தனைக்கு சாதாரண ஒரு அவதூறு வழக்கு, அது எந்த காலத்துலையும் ட்ரையலுக்கு போகிறது இல்லை. அப்போ போய் ஹைகோர்ட் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கினாங்க. இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் இதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயபாஸ்கர் கேஸ்லேயோ அல்லது வந்து வீரமணி தங்கம் இவங்க மேலேயோ நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போயிடும். அது ப்ரொசீஜர் போச்சுன்னா டே டு டே ட்ரையலே வந்துடும். அப்போ நீங்கள் காலதாமதம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கெலாம் காலதாமதம் வந்ததுன்னா அதுதான் சந்தேகத்துக்கு வழிவகுக்கும். ஓகே, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? ஓபிஎஸ் சிபிஎஸ்சி நோக்கி போலன்னா வந்து இந்த அரசின் மீதான சந்தேக கணைகள் வந்து அதிகமாக வரும். இந்த பிரச்சனை கலைஞருக்கு வந்தது, கலைஞர் இந்த பிரச்சனையை 96 ஜெயலலிதா மேல பவருக்கு வந்து 7 மாசம் அவர் நடவடிக்கை எடுக்காம இருந்தப்ப ஏகப்பட்ட வதந்திகள், திமுக ஜெயலலிதா 2000 கோடி குத்துட்டாங்க, இவ்வளோ காசு குத்துட்டாங்க, அவ்வளோ காசு குத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் சுப்பிரமணிய சாமி குறைச்சலே, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது இந்த அம்மா அப்போ கூட ஆண்டிசிபேட்டரி பெயில் போடாமல் இருந்தால் கலைஞர் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார், கேஸ் போட்டிருப்பார், அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஓகே, போய் ஆண்டிசிபேட்டரி டிஸ்மிஸ் ஆகணும். எப்பயுமே ஆண்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா சம்மந்தப்பட்ட விசாரணை அமைப்புகள் கைது செஞ்சே ஆகணும், இல்லைன்னா இல்லைன்னா கோர்ட் என்ன எங்கே விசாரணையில் அடி வாங்கும், நீ ஏன் வந்து கைது பண்ணலன்னு ஜட்ஜு கேட்பார். வேற கரம் இதில் வந்து உங்களுக்கு வந்து சொத்து குவிப்பு வழக்குன்னு வரும்பொழுது சாதாரணமாக தமிழ்நாடு போலீஸ் வந்து டிவிஎஸ்சி எனக்கு தெரிஞ்சு டு மை நாலேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுல சிபிஐ பண்ணுறான் என்னமோ, அந்த போக்கே 2001 பிறகு அது மாறி போச்சு. இப்போ இவங்க ஓபிஎஸ் கிட்ட போவாங்களா, எடப்பாடி கிட்ட போவாங்களா? ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்தது இருக்குது, ஆனால் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட நிறையா இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் நாளைக்கு என்னமோ எடப்பாடியார் போய் கவர்னரை பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாரு? ஓகே, கவர்னரை பார்க்குறாருல்ல, இந்த 89 கோடி எலெக்ஷன் கமிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்தால அதை பற்றியும் கவர்னர் விசாரிச்சு சொன்னால் நல்லா இருக்கும்னு எடப்பாடியார் கேட்டுட்டு வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினாருன்னா அதிமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாடு மக்களுக்கும் நல்லது. எதுக்கு கவர்னர் இழுக்கிறாங்க? ஓகே, இவர் மேலே கொடநாடு கொலை வழக்கில் வந்து இவரே போய் வாண்டடா வண்டியில் ஏறினார், என் மேலே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, என்ன குறி வைக்கிறாங்கன்னாரு, இவர் போய் அப்போ கவர்னர்கிட்ட நின்னாரு. இப்போ விஜயபாஸ்கர் ரைடுக்கும் கவர்னர்கிட்ட நிற்கிறாரு. நான் என்ன கேட்க வரேன்னா வந்து போய் பாருங்க, ஆனால் அப்படியே இந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த புகாரோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குதுன்னு மத்திய அரசின் பிரதிநிதியாக தானே இருக்கார் கவர்னர், அவர் அப்படியே மோடி ஒரு வார்த்தை கேட்டு சொன்னார்னா நல்லா இருக்கும்னு அவர் எடப்பாடியார் அதை கொஞ்சம் கேட்டு வந்து சொன்னார்னா தமிழ்நாட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை சந்தேக பார்வை எடக்கூடும் ஓபிஎஸ் சிபிஎஸ் நோக்கி இது நீளல் தான் அப்படின்னு சொன்னீங்க, இது இன்னும் ஏன் காலதாமதம் அப்படிங்கிறதுலையும் ஒரு சின்ன டவுட் இருக்கதா சொன்னீங்க, ஏதேனும் பிரத்யேக காரணிகள் இருப்பதாக உங்களுக்கு தோணுதா இல்லை உங்ககிட்ட கேள்வி மட்டும்தான் இருக்குதா? நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ஒரு ஏதோ ஒரு தயக்கம் இருப்பதாக எனக்கு படுது. பட் நான் உள்நோக்கங்கள் கற்பிக்க விரும்பலை, கண்டிப்பாக உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. பட் என்னமோ ஒரு தயக்கம் வந்து இந்த அரசுக்கு வந்து இருக்குது.
அது என்னென்னால வந்து தெளிவாக பேச முடியாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா தோணதெல்லாம் ஒருத்தன் பேச முடியாது, அது வந்து எனக்கு சில தரவுகள் இருக்கணும், தரவுகள் இல்லாமல் நான் பேச முடியாது. நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், 96 வந்த பிறகு கலைஞர் வந்து இவ்வளோ கேஸ் போட்டார், அதில் பல மந்திரிகள் ஜெயிலுக்கு போனாங்க. ஏன் 20 பொறுத்து இந்திரகுமார் இப்போ ஜெயிலுக்கு போனாங்க, உங்களுக்கு தெரியும். கண்ணப்பன் இப்போ மந்திரியாக இருக்க, ராஜா கண்ணப்பன் வந்து 17 பொறுத்து அவர் 97 போட்ட கேஸில் 2015-16 விடுதலையானார். லேட்டஸ்ட் கேஸு இந்திரகுமார் கேஸு மறந்தே போயிட்டாங்க பல பேரும், திடீர்னு போந்துச்சு. இன்ஃபேக்ட் நானே வந்து அதை க்ளோஸாக ஃபாலோ பண்ணவேன், நானே அதை மறந்துட்டேன். நான் அந்த மாதிரி விடுதலை ஆகிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவன் ஃபைன் மார்னிங் வந்து அவங்க கன்விக்டடுன்னு வரும். அதாவது சொல்லுவோம் ஆங்கிலத்தை சொல்ல, லாங் ஆர்ம் ஆஃப் லா வில் கேட்ச் வாங்க. ஒன்ஸ் கோர்ட்டு கேஸும் போயிடுச்சுன்னா அதெல்லாம் 20-25 ஆனாலும் 30 ஆனாலும் வந்து உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். இதில் வந்து பல அமைச்சர்கள் போனாங்க, பல அமைச்சர்களை தப்பிச்சாங்க. ஜெயலலிதா 18 பொறுத்து கன்வெக்ட் ஆனாங்க, அவங்க இறந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் செத்துட்டாங்கன்னு தான் அவங்க விடுதலையானாங்களே ஒழிய நிரபராஜன்லாம் விடுதலையாவில். 96-2001 வந்து எக்ஸலண்ட்டாக வந்து 96 வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டை போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அவ்வளோ அழகாக டிவிஎஸ்சி ஒர்க் பண்ணிச்சு, பல அதிகாரிகள் வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி மேன் பவர் இல்லைன்னா அவங்க சொல்கிற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்கு வந்து வந்து தங்குறதுக்கெலாம் இடம் இல்லாமல் அவங்க வந்து வீடை வாடகை இடத்துல தங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து குவார்டர்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த ஆட்சியாளர்களுடைய மனநிலை வேறு மாதிரி போச்சுன்னா, ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா, நாளை மறுநாள் ஆட்சி மாற்றம் வந்தோன்னா நம்ம நிலைமை என்னன்றது அவர்களுக்கு தெரிய வந்துடும். ஆட்சியாளர்களுடைய நிலை எப்படியெல்லாம் மாறும், மாறாதுன்னெலாம் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னுடைய கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில ஐயப்பாடுகளின் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். ஓகே, நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. நம்ம இந்த தொடர் மற்ற கைதிகள், பொது மேடைகளில் பேசக்கூடியவர்கள், சமூக வலைதளங்களில் எழுதக்கூடியவர்களை அரசு கைது செய்து அதை குறித்து கொண்டு வருகின்ற போது, இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நேரடியாக அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறார். குறிப்பாக முதலமைச்சரை குறித்தும், முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை குறித்தும், அவது மிக அவதூறாக கொச்சையாக பதிவு செய்தவரை கைது செய்ததற்கு அவர் ஒரு ஆதரவு தெரிவித்தது போல ஒரு கருத்தை சொன்னதோடு, விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார். எப்படி புரிந்து கொள்வது? ஆளுநரை போய் சந்திக்கிறார், ஆளுநர்கிட்ட சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. நீங்கள் ஆளுநர் மூலமாக, ஆளுநர், தமிழக பாஜக தலைவர், ஒன்றிய அரசு, இப்படி ஒரு முக்கோண புள்ளி இணைந்து தமிழ்நாடு அரசுக்கு திமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பதற்கான வேலைகள் நடப்பதாக யூகிக்க முடியுமா? நிச்சயமாக யூகிக்கலாம், நீங்கள் சொல்வது கரெக்டாக யூகிக்கலாம். இந்த அண்ணாமலையோட உருட்டல் மிரட்டல்கள்லாம் ஸ்டாலின் அரசு அடி பண்ணியக்கூடாது. இந்த சமூக வலைதளங்களில் அவதூறாக எழுதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும், இரும்பு கரம் கொண்டு அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான நீக்குப்போக்கும் நெளிவு சொல்லிகளுக்கும் இடமில்லை. எவராக இருந்தாலும் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்தின் முன் கடுமையாக, சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனைகளை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும். வெறும் கைது செய்வதோடு நிறுத்திவிடக்கூடாது. திரும்ப திரும்ப இதே மாதிரி அவங்க பேசுகிறாங்க எழுதுகிறாங்கன்னா வந்து நிச்சயமாக வெறும் கைது நடவடிக்கைகளோடு இந்த அரசு நிறுத்தக்கூடாது. கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் பார்த்து சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மிரட்டல், அது வந்து அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத போக்கு. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர். அவருடைய காவல்துறை அணுகுமுறையை அவர் இதில் காட்டுகிறார். மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை, மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு அணுகுமுறை. இவங்க வந்து அந்த பக்கம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கவர்னர், இந்த பக்கம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிஜேபி தலைவர், டெல்லியில் வந்து ஒன்றிய அரசு வந்து உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு வந்து குரசல் கொடுக்கணும்னு பார்த்தா தமிழ்நாடு மக்கள் அதை கண்டிப்பாக பார்த்துட்ருக்க மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சமூக வலைதளங்களில் யாரை பற்றியும், அது கலைஞரை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ மட்டும் இல்லை, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருந்த மறைந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யாரை பற்றியுமே அவதூறாக யார் பேசினாலும் அவர்களுடைய பின்பலம் பற்றி கவலை இல்லை. அவர்களை நீங்கள் இந்த அரசு, ஸ்டாலின் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு பிரஜையின் வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக தமிழ்நாட்டில் காலாகாலமாக அதிமுக திமுக ரெண்டு பேர்கிட்டையுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சமூக நல்லிணக்கத்தை அவங்க பேணி பார்த்து பாதுகாத்துருக்காங்க. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுகவும் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஸ்டாலின் அரசு வந்த பிறகு அந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக, சீர்குலைப்பதற்காக மதவாத சக்திகள் திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லா தளங்களிலும் திட்டம் போட்டு ஒருங்கிணைந்து வேலை செய்கிறாங்க. நல்லா கவனிங்க, திட்டம் மட்டும் போடலை, திட்டமிட்டு கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆகவே இந்த மாதிரியான இந்த ஊழ உதாருக்கெல்லாம் அஞ்சு அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்திவிடக்கூடாது. இருக்கின்ற மறைந்த தலைவர்கள், பொது வாழ்க்கையில் பணியாற்றியவர்கள், பணியாற்றி கொண்டிருப்பவர்களை பற்றி எவர் அவதூறாக எழுதினாலும் பேசினாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரும்பு கரம் கொண்டு இந்த
தேச துரோக சக்திகளை ஒடுக்குவது ஸ்டாலின் அரசுக்கு நல்லது. அதில் அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அதற்கு ஒரு பெரிய விலை பிற்காலத்தில் அவர்கள் கொடுப்பார்கள். யார் கொடுப்பான்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுக்கும், திமுக அரசு கொடுக்கும். ஆகவே இந்த ஊழவதாருக்கெல்லாம் இந்த வெத்து கூச்சலுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. மத்திய அரசு வந்து அவங்கக்கிட்ட என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, நீங்கள் முளையிலேயே இது கிள்ளி அறியலைனா என்ன 4.5 வருஷம் கவர்மெண்ட் இருக்குது. அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தே வில் டேஸ்ட் பிளட்னுவாங்க. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். எவராக இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்களை, அவதூறு பேசுபவர்களை, 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சொல்லுவாங்க வார்த்தையில் இருக்குது வாழ்க்கைன்னு வாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த பிறகு என்ன ஆகிப்போச்சு, சோஷியல் மீடியான்றது வந்து மனித வக்ரங்களின் சாக்கடையாக மாறிப்போனது. தயவுசெய்து அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். சட்டத்திற்கு விரோதமாக மதவாத உணர்ச்சிகளை தூண்டி இருதரப்பு இடையும் பலதரப்புகளுக்கிடையும் மோதலை உருவாக்கக்கூடியவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குங்கள் என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரஜையாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. நன்றி. உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொன்னாங்களுக்கு எங்களோடு நன்றி.